அனைவருக்கும் வணக்கம். சீனாவுடைய பொருளாதாரம் வேகமாக சீரழிந்து வருதே அப்படிங்கிறதான் கடந்த சில மாதங்களாகவே உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருகிற செய்தியாக இருக்குது. சீனாவுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்தால் அதை பல விதமாக சொல்ல முடியும். முக்கியமாக அதில் வந்து சீன அரசுடைய குறிப்பாக ஜி ஜின்பிங்குடைய சமீபத்திய கொள்கைகள், அவருடைய கட்டுப்பாடுகள், கெடுபிடிகள், அவருடைய அடக்குமுறைகள் தான் வந்து சீனாவுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய விஷயமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனாவுடைய பொருளாதாரத்தை வேகமாக அழிக்கிற மாதிரி சீனாவில் இன்னொரு விஷயமும் காட்டுத்தீய போல பரவி வருது. அது அந்த நாட்டு இளைஞர்கள் கையில் எடுத்திருக்கிற ஒரு நூதனமான போராட்டம், புரட்சி அப்படின்னு கூட சொல்லணும். சீனாவுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு இந்த இளைஞர்கள் செய்கிற போராட்டம் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, இந்த இளைஞர்கள் அப்படி என்ன ஒரு நூதன போராட்டத்தை நடத்துகிறாங்க, இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. அக்டோபர் 15 தேதி அன்றைக்கு சீன அதிபரான ஜி ஜின்பிங் ஒரு அலர்ட் ஒன்றை வெளியிட்டாரு. அது சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக முக்கியமான பத்திரிகையான, அதுவும் பொலிட்டிக்கல் தியரி பத்திரிகையான குவிஷியில் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் ஜி ஜின்பிங் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இட் இஸ் நெசசரி டு ப்ரிவென்ட் தி ஸ்டாக்னேஷன் ஆஃப் சோஷியல் கிளாஸ், unblock the channels for upward social mobility, create opportunities for more people to become rich and form an environment for improvement in which everyone participates, avoiding involution and lying flat. அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது சீனாவுடைய பொருளாதாரம் ஸ்டாக்னேட் ஆகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அந்த பொருளாதாரத்தை நம்ம ஊக்கப்படுத்தி மேலே கொண்டுட்டு போக வேண்டிய கடமை இந்த நாட்டு பிரஜை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அவங்களுக்கு சீனாவுடைய பொருளாதாரத்தை வளர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. சீனர்களில் மேலும் பலரை நாம் பணக்காரர்களாக மாற்ற வேண்டி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேலைக்கு போக மாட்டேன், சரியாக வேலைக்கு வரமாட்டோம் அப்படின்னு இப்பொழுது இளைஞர்கள் லையிங் ஃப்ளாட் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நடத்தி வர்றாங்க. இது வந்து நாட்டுக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி ஜி ஜின்பிங் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இளைஞர்கள் இப்பொழுது நடத்தி வருகிற மிகப்பெரிய போராட்டமான, காட்டுத்தீய போல பரவி வருகிற போராட்டமான டாங்பிங் அப்படிங்கிற போராட்டத்தை அறவே மக்கள் கைவிட வேணும், யாரும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. டாங்பிங் அப்படின்னா லயிங் ஃப்ளாட் அப்படின்னு அர்த்தம். அதாவது சீனாவுடைய கொள்கைப்படி எல்லாருமே வாரத்துக்கு 6 நாள் வேலை செய்தே ஆக வேணும். அவங்களுடைய வேலை நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும், அதாவது 12 மணி நேரம், அடுத்த ஷிஃப்ட் இரவு 9 மணியிலிருந்து காலை 9 மணி வரைக்கும். இந்த கொள்கையை சீனால 996 அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே கட்டாயம் இந்த 996 கொள்கைப்படி தினசரி 12 மணி நேரம் வேலை செய்யணும், வாரத்துக்கு 6 நாட்கள் கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு சீனா கொள்கையை வகுத்திருக்குது. சட்டப்படி அதை நடைமுறைப்படுத்தவும் செய்திருக்குது. இதை வந்து சீன மக்கள் சிரம் மேற்கொண்டு பல தசாப்தங்களாக செய்தும் வர்றாங்க. ஆனாலும் கூட சீனாவில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு கூட சீன மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஒரு நாளைக்கு 2 அமெரிக்கன் டாலர் கூட வருமானம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. 2 அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 150 ரூபாய் பக்கமாக வரும். அந்த அளவுக்கு கூட ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால நாம் வாழ்க்கை பூரா இப்படி 9 to 9 கஷ்டப்பட்டு, வாரத்துக்கு 6 நாள் கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், என்னத்தை சம்பாரித்து கிழிச்சோம் அப்படின்னு சீன மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் இப்பொழுது வேதனைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் ஒரு விளைவாக சீன மக்கள் இந்த டாங்பிங் போராட்டத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன், வேலைக்கு போன இடத்துல நான் வந்து முழுமையான ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆங்காங்கே சீனர்கள் அப்படியே நீட்டிவிட்டு படுத்து தூங்குறாங்க. இந்த காட்சிகள் இன்றைக்கு நாடு முழுவதும் அரங்கேற ஆரம்பிச்சிருக்குது. இந்த நூதன போராட்டத்தை ஒரு சீன இளைஞர் தான் தொடங்கியிருக்கிறாரு. லுவோ ஹூஷாங் அப்படிங்கிறவர் துவங்கிய இந்த போராட்டத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் வந்து இனிமேல் சரியானபடி வேலைக்கு போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு
ஆங்காங்கே நான் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன், நான் எதுக்கு வருஷம் பூரா வேலை செய்யணும், அப்படி நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்னத்தை நான் பெருசா சம்பாதிச்சிட முடியுது. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிலர்லாம் ரொம்ப லக்ஷூரியஸா ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்க, ஆனா அவங்க வேலைக்கே போறதில்ல. அதே சமயத்துல நாமெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வருஷம் பூரா உழைச்சாலும் நமக்கு மினிமமாக தேவைப்படுகிற விஷயங்கள் கூட நமக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் சம்பாதிக்காம பெரிய வருமானம் இல்லாம நான் கஷ்டப்படுறதுக்கு பதிலா எனக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் சம்பாதிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல நான் வந்து வேலைக்கு போயிட்டு நான் வந்து இவ்வளவு கடின உழைப்பெல்லாம் செய்ய போறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த லுவோ வந்து ஒரு மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலை நான் கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. இதை வந்து அவர் சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நாள்லயே இது பயங்கர வைரல் ஆச்சு. அதற்கு பிறகு அந்த நாட்டு இளைஞர்களிடையே பெரும்பாலும் இது பெரிய அளவுல காட்டு தீய போல பரவிடுச்சு. இன்றைக்கு அந்த நாட்டு அதிபரே இதை கண்டு அலறுகிற அளவுக்கு இந்த போராட்டம் பெருசா வெடிச்சிருச்சு. ஜி ஜின்பிங் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, சீனா வந்து கடந்த 29 ஆண்டுகளாக ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரியாக இருக்குது. உலகத்தை நாடுகளை வந்து ஹை இன்கம், லெஸ் இன்கம், மிடில் இன்கம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. அந்த வகையில சீனா வந்து ஒரு நடுத்தரமான வருமானத்தை தருகிற ஒரு நாடாக இருக்குது. ஆனால் அந்த நடுத்தர வர்க்கத்திலிருந்து மேல போறதுக்கு சீனா இன்னும் கடுமையாக உழைக்கணும். இந்த சமயத்துல இளைஞர்கள்லாம் ஒரு பக்கம் இப்படி பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, இதை வந்து நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு அந்த நாட்டுடைய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஊதுகுழலான குளோபல் டைம்ஸ் பத்திரிகையுடைய எடிட்டர் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு. ஜி ஜின்பிங்கும் ஒவ்வொரு மேடையிலையும் இப்பொழுது தொடர்ந்து இந்த லையிங் பிளாட்டை வந்து யாரும் கடைபிடிக்க கூடாது, நீங்க இதை பண்ணினீங்கன்னா தேசமே வீணா போயிடும், சீனாவுடைய பொருளாதாரமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து பேசி வராரு. இதோட சேர்த்து சீனா அதிபர் ஜி ஜின்பிங் சமீப காலமாக கையில் எடுத்திருக்கிற பல கொள்கைகளையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, சீனாவுடைய பொருளாதாரம் ஏன் வேகமா வீழ்ச்சி அடைந்து வருது அப்படிங்கறது நமக்கு புரியும். இன்றைய நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் கூட பொருளாதார வளர்ச்சியில சீனா இந்தியாவை விட பின்தங்கி இருக்கும் அப்படிங்கறதுதான் கள நிலவரமாக இருக்குது. நண்பர்களே, சீனாவுடைய பொருளாதாரம் இனிமேல் பிக்கப் ஆறதுக்கு ரொம்பவுமே கடினம், இனி அதனுடைய டவுன்ஃபால் தான் அப்படின்னு சொல்லி உலகின் முன்னணி பொருளாதார நிபுணரான அரவிந்த் சுப்பிரமணியம் கூட சொல்லியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஒரு மக்களை நீங்க அடக்குமுறைக்கு ஆளாக்குனீங்க அப்படின்னா அந்த மக்களை மிருகங்களை போல வேலை வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான உரிமைகளையும் கொடுக்காம அவங்கள கூண்டுல அடைச்சு சர்க்கஸ் காட்டுற மிருகத்தை போலவே நடத்தினீங்க அப்படின்னா அந்த மக்கள் அந்த நாட்டை எதிர்த்து அந்த எஜமானனை எதிர்த்து போராடுவதற்கு எந்த வழியை வேணாலும் கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சீன இளைஞர்களுடைய இந்த டான்பிங் மூவ்மெண்ட் இருக்குதே அப்படின்னே சொல்லணும். இதே நிலை நீடித்தால் சீனாவுடைய பொருளாதாரம் சீக்கிரமா அதல பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோவை பற்றியும் சீன இளைஞர்களுடைய இந்த நூதன டாங்பிங் போராட்டமும் அதை எப்படி சீன பொருளாதாரத்தை சீரழிக்க போகுது அப்படிங்கிற பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.